ஹே வணக்கம், நான் உங்க அருண். இது உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். இதை சொல்லி இவ்வளோ நாளாக ஆயிடுச்சுல்ல. ஆக்சுவலாக ரீசன்ட் டைமில் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஸோ யூடியூப்பை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம், ரொம்ப 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 தள்ளி போயிட்டோம், ஆனால் திரும்ப வந்திருக்கோம். ரீசன்ட் டைமில் நான் பார்த்தீங்கன்னா, நான் ஜிடிஎல்ஆர் சேர்ந்து ஹைதராபாத்துக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருந்தோம். அந்த ஈவெண்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு, நான் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணியிருந்தேன், அந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் தான் போயிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்போடைய ஃபுல் எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற முழு வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், முழு எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்க பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஒன் செகண்ட், ஹாய் வணக்கம், நான் உங்களோட இது ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். வாங்க 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 உள்ள போனோடனே. அந்த அக்கா எப்படிலாம் ஃப்ளைட்டில் பறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கிளம்பிடுச்சு, டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்ச உடனே என்ன வேகம், சும்மா சொல்லும் போது அப்படியே எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் போது பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போக 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 ரொம்ப பெருசாலாம் இல்லை, பயம் இல்லைங்க, எனக்கு பயம் இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் ஆஸ் யூஷுவல் நார்மலாக தான் போனேன். ஸோ சருன்னு மேலே போயிட்டோம் ரொம்ப சீக்கிரமாக. அங்கே பாருங்கள், கீழே நின்று பார்த்தா குட்டி குட்டியாக தெரியுது, கீழே இருக்க கிராமங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ளைட் போகும்போது ஆய் பாய்னு கை காமிச்சிருப்போம், ஆனால் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியாமல் உண்மையே மேலே இருந்து கீழே பார்த்தா கீழே இருக்க காக்கா குருவி கூட தெரியலைங்க, எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு ஹைட்டில் போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு, ரொம்ப வேகமாக போதுன்னா வச்சுக்கிங்களேன். ஆக்சுவலாக ஹைதராபாத்துக்கு ஒரு 600-700 கிலோமீட்டர் சென்னையிலருந்து அவ்வளோ தூரம் நீங்கள் போனோன்னா ஒன் டே ஆகிடும். ஃப்ளைட்டில் ஜஸ்ட் 45 மினிட்ஸில் கொண்டு போய் விட்டுறானுங்க. ரொம்ப 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 டைம் சேவிங், நல்ல மூமெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அங்கே பாருங்கள், வாவ், என்ன ஒரு சீன் இல்லை. இந்த சீனை பார்க்கறதுக்காகவே நம்ம ஃப்ளைட்டில் போகலாம். அவ்வளோ அழகாக வெண்மேகங்கள் அப்படியே ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு, நீல கலர் வானத்துக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக வெள்ளையாக மேகங்கள். இதில் இருந்தால் மழை வரும்னு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனால் அப்படி தான் இருக்குது, மேகத்தில் இருந்தால் மழை வரும். அழகாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க, செம்ம ஃபன்ஃபுல் என்ஜாய்மெண்ட் ட்ரிப். அதுவும் பெரிய 5-star ஹோட்டலில் தான் அங்கே இருந்தோம். அந்த ஹோட்டலோடைய ஃபுல் ரிவ்யூவும் காமிச்சிருக்கேன், என்னென்னலாம் சாப்பிட்ருக்கோம். அதில் டிஜே ஸ்னேக்கோடைய மியூசிக் கான்சர்ட் போயிருந்தோம், அதுவும் வேறு மாதிரி இருந்துச்சு. எப்பா இங்கே பாருங்கள், ரெண்டு அக்காக்க ஒன்றா நின்றுருந்தாங்க, அதாவது டோரை திறக்கிற மூமெண்ட்டு. திறந்த உடனே ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் நம்ம தான் வெளியே இறங்கணும். அங்கே பாருங்கள் அந்த சீனு வேற மாதிரி, அப்படியே ஒரு மாலை இள வெயில் நேரம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு சாயங்கால டைமில் அந்த சூரியன் மறைய போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே கீழே இறங்கி வரும், உண்மையாக கண் கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். கீழே நிறைய பஸ்ஸஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளை பிக்கப் பண்ணி கூட்டு போகிறதுக்காக. கீழே வந்து நான் நிற்கலையே, அந்த இடத்துல கத்தார் வேஸ் ரொம்ப பெரிய ஃப்ளைட் நின்றுச்சு. அப்படியே நல்லா அழகாக இருக்கு பார்த்தீங்களா. பேசல அப்படின்னா அந்த அழக அரசுக்கு தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல் தான் போனோம், நோவா ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல். ஆக்சுவலாக இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது, ஹைதராபாதோடைய சிட்டிக்குள்ளே இருக்குது, அதாவது ஏர்போர்ட்லேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் போனோம். அடுத்து நெக்ஸ்ட் டே வந்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நோவா ஹோட்டலுக்கே வந்துடும். இதுவும் 5-star ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு அவ்வளோ சந்தோஷமான ஒரு ஸ்டேன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் அந்த இடமே வெற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அழகாக, பீஸ்ஃபுல்லாக, மைண்ட் அவ்வளோ சில்லாக. அந்த இடத்த பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு, ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸு வேற மாதிரி. இங்கே 5-star ஹோட்டல் 5-star ஹோட்டல் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் உள்ளே போன உடனே நாங்கள் இருந்தோம்ல அந்த இடத்துல, இப்படி தான் இருக்கும் உட்கார்ற இடம் பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் ஃபுல். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள்ஸ் போட்டு வச்சுட்ருக்காங்க, நைட் டைமில் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்படியே ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு ஃபோனை நோண்டுறதோ இல்லை ஃபோன் பேசுகிறதோ இல்லை ஏதோ கதை வெட்டி கதை பேசுகிறதோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நைட்லாம் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன், செம்மையாக இருந்துச்சுங்க இடம், சூப்பரான பிளேஸ், ரொம்ப 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 அழகான பிளேஸ். இது வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ இந்த வீடியோவை இப்படி பார்த்துருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனை திருப்பி வச்சு பாருங்கள், ஏன்னா அது வந்து லைவ் வாய்ஸ் கொடுத்துருப்போம், நான் ஜிடி எல்லாருமே அதுக்குள்ளே இருந்திருப்போம். ஸோ இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோ 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 என்ஜாய் பண்ணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் வருமா அப்படின்னு தெரியல, நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நான் கவர் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் பக்கம் தான் நாங்கலாம் வந்து சண்டே ஆனாலே மட்டை ஆயிடும். இங்க தா எது காட்ரே காமா. ஆக்சுவலி சண்டே ஆனா வந்து ஃபுல் குடி மட்டை டெய்லி எவ்ரி சண்டே. சோ திஸ் சண்டே ஃபார் தட் என்ன பண்றது அதெல்லாம் ஓகே ஹோல்ட் இட்
ஓகே சூப்பர் வியூ. இந்த சைடில் பெட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. குடிச்சுக்கலாம். நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஏன்னா வந்து எங்களுக்கு ப்ரூஃபுக்கு வீடியோ வேணும். நீங்க சப்போஸ் ஃபாரின் ட்ரிப் எங்களை கூட்டு போல அப்படின்னா கான்ட்ராக்ட், ஐ ஸ்டார்ட் கான்ட்ராக்சி ஃபார் யூ. ஓகே சரி, நோ இஷ்யூஸ். நோ இஷ்யூஸ் கூட்டு போவீங்க துபாய். துபாய் நெக்ஸ்ட் ட்ரிப் துபாய். நெக்ஸ்ட் இயர் ஒன் மந்த். ஆமா ஓகே கைஸ் அவ்வளவுதான். இந்த ரூம் டூர் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் டோர்னமெண்ட் நடந்துச்சு, ஜிஎக்ஸரோட வாலரண்ட் ஈவெண்ட்டுடைய டோர்னமெண்ட், ஃபைனல் டோர்னமெண்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி நீங்களே கேளுங்க. ஆக்சுவலாக அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு. எங்கள்லாம் விஐபி சீட் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரண்ட் ரோலே உட்காந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சவனே வெளியே வந்த பிறகு ஃபுல்லாக வளைச்சி 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 பார்த்திங்கன்னா மைக்கை கொடுத்து நிறையா இன்டர்வியூஸ் எடுத்தாங்க, நிறைய வீடியோஸ் எடுத்தாங்க. எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் வரும் உங்களுக்காக. ஸோ அவ்வளோ வீடியோஸ் அவ்வளோ இன்டர்வியூஸ் எங்கே போனீங்க, எங்கே போனீங்க, எங்கே போனீங்க, இவ்வளோ நாளா அப்படின்லாம் கேட்கல. ஆக்சுவலாக நிறைய வீடியோ எடுத்தாங்க, நிறைய உங்களுக்காக வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு, ஒரு ஃபன்ஃபுல் ஃபன் ஃபீல் மட்டும் சொல்ல முடியாது, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய கிரியேட்டர்ஸும் யூஸ் பண்ணுவேன், லோகேஷ் கேமர்லேருந்து, ஆயுஷ் கேமர்லேருந்து, அதாவது அன்கிராஜுவேட் கேமர்லேருந்து, இன்னும் நிறைய பேர் எக்கச்சக்கமான கேமர்ஸும் மீட் பண்ணோம், எல்லாருமே மீட் பண்ணோம். இதுதான் டிஜே ஸ்னேக்குடைய மியூசிக் கான்சர்ட், வேறு லெவலில் இருந்துச்சு. சாங் போட்டிருக்கலாம், பட் சாங் போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வரும். அவ்வளோ என்ஜாய்மெண்ட், அவ்வளோ வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம வைபுங்க. ஃபுல்லான வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.